அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவர் சார்பாகவும் முத்துலட்சுமியை வரவேற்கிறேன். வணக்கம் முத்துலட்சுமி. வணக்கம் உஷா. அனைவருக்கும் வணக்கம். ஞானமும் விடுதலையும் அப்படிங்கிற டாபிக்ல இன்னைக்கு பேச இருக்கோம். கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். நீங்க நீங்க ஏதாவது சின்ன டாக் கொடுக்க விரும்புறீங்களாப்பா? ஒரு மனிதனுக்கு புரிதல் ஏற்பட்ட உடனேயே அவருடைய தீய பழக்க வழக்கங்கள் அனைத்தும் மாறிவிடுமா அல்லது படிப்படியாகத்தான் மாறுமா? மேலும் புரிதலுக்கு பின்னரும் தீய செயல்கள் ஏதேனும் செய்யும் பட்சத்தில் அவருக்கு ஏற்பட்டிருக்கும் புரிதலில் ஏதேனும் குறை இருக்கிறது என்று அர்த்தமாகுமா? நல்ல கேள்வி. நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேள்விதான் வந்து பிராக்டிக்கல் லைஃப்க்கு ரொம்ப முக்கியமானது. பழக்கம் அப்படின்னாலே நமக்கு தெரியும், ஒரு விஷயத்த வந்து நம்ம பழகி பழகி பழகிதான் அது ஸ்ட்ராங்கா ஒரு ஹேபிட்டா ஆயிருக்கும். எடுத்த உடனே அது ஸ்ட்ராங் ஹேபிட்டா இருக்காது. அதனால அது நல்லதோ தீயதோ எந்த ஒரு பழக்கமுமே நம்ம ரொம்ப நிறைய கான்சியஸா செஞ்சு செஞ்சு அதுவே அன்கான்சியஸா நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்போ இந்த புரிதல்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த டோட்டலா நம்ம அந்த பழக்க வழக்கமே அடுத்த நாளே உடைஞ்சு எல்லாமே காணாம போயிடும்னு எதிர்பார்க்கறது சரியானது இல்லை. என்னன்னா செயல் வந்து சரியா செய்யறத தடுத்ததே நம்ம வந்து ஃப்ரீயா மனசுக்குள்ள இல்லாம பாண்டேஜ்ல இருந்ததுதான் சரியான செயலை செய்ய விடாம நம்மள வந்து உணர்ச்சி வசப்பட்டு சுத்த விட்டுட்டே இருந்தது. இப்போ இந்த விடுதலைக்கு அப்புறமா சரியான செயல் செய்யறதுக்கு ரொம்ப நம்மளால வந்து எளிமையாவும் செய்ய முடியும், அதே நேரம் மெது மெதுவாதான் அது வந்து தன்னை அன்வைண்ட் பண்ணிக்கும். ஸோ நம்மளோட நிறைய பேருக்கு என்ன என்ன இருக்கும்னா, புரிதல்னா இந்த பழக்க வழக்கமும் சேர்ந்து காணாம போயிடும் அப்படின்ட்டு ஒரு தாட் இருக்கும். அது அப்படி இல்லை. அந்த பழக்கமுமே இந்த பழக்கம் என்கிட்ட தேவையில்லாததா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதோட நம்ம வேலை முடிஞ்சிடுது. அப்படி புரிய 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 அப்போ சரியானதா எதை பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்க யோசிக்க அது மெதுவா வந்து அது அந்த பழக்கமா மாறிடும். அதனால தீய பழக்கம் வந்து நம்மளை விட்டு உடனேயும் போகாது. அதே நேரம் நம்ம இந்த புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறமா பழைய பழக்கம் தொடர்ந்ததுன்னா அதுக்காகவும் குழம்பிக்க வேண்டாம். ஓகே, நமக்கு தெரியும் இது சரியில்லை அப்படின்னு. அப்ப சரியில்லைன்னு இந்த புரிதலுக்கு முன்னாடி நம்மளை பிளேம் பண்றதோ இன்ஃபீரியரா ஃபீல் பண்றதோ இல்லைன்னா இன்னும் நம்ம குறப்பட்டுக்கிறதோ ஜாஸ்தியா இருக்கும். அப்போ அந்த பழக்கத்துல இருந்து விடுபடவே முடியாது. பட் இப்போ புரிதலுக்கு அப்புறம் ஓகே நம்ம பண்ணிட்டோம், இது பண்ணிருக்க வேண்டாம், மேபி நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து சரியா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சரியான ஒரு தாட் வரும்போது அங்க உள்ள கான்ஃபிளிக்ட் இல்லாதப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போய் உட்கார்ந்து உட்கார்ந்து அழகா அறிவு தன்னைத்தானே திருப்பி மாத்தி அமைச்சுக்கும். உள்ள கான்ஃபிளிக்ட் இல்லாததுனால வெளியில செயல் வந்து சீக்கிரமா நம்மளால மாத்திக்க முடியும். பட் அதுக்கும் டைம் லைன் ஃபிக்ஸ் பண்றதோ அதை வச்சு நம்மளை மெஷர் பண்றதோ தேவையில்லை. நம்ம எதை மெஷர் பண்ணணும்னா, பொதுவா வந்து தாட்ல வந்து நம்ம நல்லது கெட்டது, நான் இப்படி இருக்கனே நான் அப்படி இருக்கனே எனக்கு இப்படி வருதே அப்படி குறப்பட்டுக்க வேணும். ஆனா அந்த தாட்டை எடுத்து ஆக்ஷனுக்காக திங்கிங்காக கன்வெர்ட் பண்றதுல கண்டிப்பா நம்ம நல்லது கெட்டது உண்டு, சரி தவறு உண்டு அப்படின்னு புரிஞ்சுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செயலாக்குறதுக்கு முன்னாடி அதுல சரி தவற பாக்குறதுக்கு நம்ம தாட் திங்கிங்க சரியாதான் யூஸ் பண்ணணும். அதுல ரீசனிங் இருக்கு, அதுல நல்லது கெட்டது இருக்கு. அத கரெக்டா நம்ம புரிஞ்சுக்க 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 ஆட்டோமேட்டிக்கா நம்ம சரியான செயலை நோக்கி நகர்வோம்.
பட் தாட்ல குறை கண்டுபிடிக்க வேண்டாம். பழசுல இருந்து நமக்கு அந்த தீய பழக்கம் இருந்ததுன்னா அந்த தீய பழக்கமே திருப்பி அந்த ஒரு எண்ணத்தை கொண்டு வரும். ஏன்னா அதுதான் அப்படி உள்ள இருக்கு ஒரு ஹேபிட்டா. அந்த ஹேபிட்ட குறைப்பட்டுக்காம ஓகே அது முன்னாடி பாண்டேஜ்ல இருந்தப்போ வளர்ந்தது, இப்போ ஃப்ரீ ஆயாச்சு. ஸோ ஆக்ஷன்ல இருக்கும்போது நம்ம கான்சியஸா அதை செய்யறதுக்கு இது தேவையில்லைன்னு முடிவு எடுக்கலாம்னு அந்த முடிவை மாத்திக்க 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 அந்த பழக்கமும் ஆட்டோமேட்டிக்கா மாறும். எக்காரணத்தை கொண்டும் சைக்கலாஜிக்கலா குறைப்பட்டுக்க வேண்டாம், பட் திங்கிங் பார்ட்ல ஆக்ஷனுக்காக யோசிக்கும் போது கான்சியஸா கரெக்டா பண்ணணும்னு முடிவெடுத்துக்கணும். அதுதான் அதுல உள்ள ரொம்ப சட்டிலான பாயிண்ட். ஓகேப்பா, தேங்க்யூ. கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க டைரக்டா கேட்கலாம். சுரேஷ் அவர்கள் கேட்டிருந்தாங்க. வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். மகேஸ்வரன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். மேம், எனக்கு ஒரு சின்ன கேள்வி. இப்போ ஞான புரிதல் நமக்கு இருக்கிறதுனால நம்ம அந்த இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணிக்கிறோம், இதெல்லாம் புரிதல்ல இருக்கு. இப்ப ஞான புரிதல் இல்லாம ஒருத்தர்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப், ஒரு நல்ல ஒரு லைஃப் லீட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்க? உங்களோட பார்வை எப்படி இருக்கு அதை பத்தி? என்னோட அனுபவத்துல பார்த்தா நிஜமாவே மெச்சோர்ட் மைண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லாம பார்த்துருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன அதுல நான் டிஃபரன்ஸ் பார்த்தேன்னா, அவங்களுக்கு அவங்க வளர்ந்த விதம், அவங்க இதுவே நல்ல மெச்சோர்ட் பேக்ரவுண்டா இருக்கும், இல்லைன்னா அவங்களோட தாட் ப்ராசஸும் ஒரு மாதிரி ப்ராடா இருக்கும். ஸோ நல்லா தான் இருப்பாங்க. ஆனா அவங்க கிட்டயும் வந்து லைஃப்ல ஆனா பயம் இல்லைன்னா ஒரு இன்செக்யூரிட்டி, ஏதோ ஒரு வாய்ட், அந்த மாதிரி ஏதோ ஒரு அக்கேஷன் வரும் அவங்களுக்கு. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்து அவங்களும் மாட்டிட்டு இருப்பாங்களே தவிர, ஓவராலா ரொம்ப மெச்சோர்டா ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து நிறைய கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, மெயினா அறிவு வந்து தன்னோட பவரை எங்க யூஸ் பண்ணணும், எதுக்காக அறிவு கொடுக்கப்பட்டது, செயல்ல வந்து சரியானதாகவும் நியாயமானதாகவும் நடந்துக்கணும், இன்ப துன்பம்ங்கிற அனுபவத்துக்காக இன்னைக்கு எல்லாருமே எதுக்காக பிறழ்றாங்க தர்மத்துல இருந்துன்னு பார்த்தோம்னா, அந்த இன்பம் வேணும் துன்பம் வேண்டாங்கிறதுக்காக தான் செயல் தவறா போயிருக்கும். பட் அந்த மாதிரி மாட்டிக்காம நம்ம இன்ப துன்பத்தை மொத்தத்தையும் புறக்கணிக்கும் போது நம்ம சரியான செயலை நோக்கி போறதுக்கு இது இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ அந்த மாதிரி பீப்புளும் மீட் பண்ணியிருக்கேன், பட் கொஞ்சம் ஃபியூவா இருப்பாங்க அவ்வளவுதான். எல்லாமே ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கிறாங்க, இயல்பா எடுத்துக்கிறாங்க, நேச்சுரலாவே. இப்ப என்னோட இயல்புமே கொஞ்சம் பாத்தீங்கன்னா, இப்ப ஞான புரிதல் ஐயாவோட புக்கு படிச்சதுனாலயே கொஞ்சம் நல்ல தெளிவு வந்திருக்கு. பட் இயல்பாவே நான் கொஞ்சம் லெட் இட் கோன்ற மாதிரி ஒரு கேரக்டர்லதான், எந்த இருந்தாலும் அதெல்லாம் பெருசா நம்மளுக்கு இல்லைன்ற மாதிரி ஒரு நேச்சுரலாவே ஒரு ஃபீல் எனக்கு ஒண்ணு இருந்துச்சு. புக்கு பார்த்தோன்னா ஷேப் அப் ஆயிருக்கு, அது டெஃபினெட்லி ஃபார் ஷுர். பட் என்ன மாதிரியும் என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறாங்க, எந்த இஷ்யூஸ் வந்தாலும் பாத்துக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு மெச்சூர்ட் ஒரு இருக்கு. அதுக்காக கேட்டேன். இன்னொரு ஒரு கேள்வி, சின்ன கேள்வி தொடர்ச்சியா. இப்ப தாட்ஸ் வந்து நமக்கு நிறைய ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, நம்ம பாத்துருக்கோம், அதுல நல்லது கெட்டது சொல்ல வேணாம் எல்லாம் பாத்துருக்கோம். சோ இது எங்க இருந்து வருது, என்னோட சமுதாயத்துல இருந்து வருதா, இல்ல என்னோட பார்வையில இருந்து இந்த தாட்ஸ் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கா, இல்ல வந்து எந்த சூழ்நிலை நம்ம வளர்றோமோ அந்த சூழ்நிலை நமக்கு இந்த தாட்ஸ் புஷ் பண்ணுதா, அது ஒரு சின்ன ஒரு அத பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்ல, பட் அது ஒரு ஒரு கேள்வி தெரிஞ்சுக்கலான்ட்டு உங்களுக்கு. ஸோ இத நம்ம வந்து தாட்டோட குவாலிட்டிய பத்தி நீங்க கேக்குறீங்களா, ஆரிஜின் பத்தி கேக்குறீங்களா? தாட்டோட குவாலிட்டி வேண்டாம், நமக்கு குவாலிட்டி வந்து அது எங்க இருந்து வருது, என்னென்ன மாதிரி வருது, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் தாட்ஸ் வருது, பாசிட்டிவ் நெகட்டிவ் வேரியஸ் தாட்ஸ் வருது. பட் தாட்ஸ் எங்க இருந்து வருது, இது நம்ம எங்கேயோ இருந்து வருது, பட் அது எங்க இருந்து வருது அப்படின்றது ஒரு ஒரு சின்ன ஒரு அறிவுக்காக உங்ககிட்ட இருந்தேன். ஓகே. ஸோ
தாட்ஸ் வருதுங்கிறதையே நாம வந்து நம்ம அவேரா இருக்கும்போது தானே தாட் வர்றதே தெரியுது. டீப் ஸ்லீப்ல தாட் வர்றது தெரியுதா? தெரியுறதில்ல. அது ஒரு கனவா போயிடுது நமக்கு. ஓகே, சோ தாட்ன்னு ஒண்ணு தெரியும் போதே நம்ம அவேரா இருக்கோம் இல்லையா? ஆமா. சோ அப்படி பார்த்தா நம்ம வந்து அவேர்னஸ்ல இருந்து தான் தாட்ஸ் வருது அப்படின்ட்டு புரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த அவேர்னஸ்ல இருந்து எப்படி இப்படி வேரியடு இண்டிவிஜுவலிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்தந்த இண்டிவிஜுவல் என்ன சூழல்ல வளர்ந்தாங்களோ, எந்த திங்கிங்ல வளர்க்கப்பட்டாங்களோ, அவங்களுக்குள்ள என்ன மாதிரி கண்டிஷனிங் இருக்கோ, அதை பொறுத்து அதோட குவாலிட்டி மாறுது. கரெக்ட். சோ அதுதான் அதோட எனக்கு தெரிஞ்ச விஷயம். சோ ஒரே ஒரு எல்லாருக்குமே அவேர்னஸ் இருக்கு, அதுல அப்படி காமனா அவேர்னஸ் இருக்கும்போது எப்படி இந்த இண்டிவிஜுவலா ஒண்ணு உருவாகுதுன்னு பார்த்தா அந்த கண்டிஷனிங் தான். சோ இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு ஒரு குழந்தையுமே வளரும் போதே பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறதோட தானே வருது அப்படியே இன்ஃபார்ம். அப்புறம் அவங்க வீட்டுல அதை எப்படி மெச்சோர்டா வளர்க்குறாங்க, இல்ல எப்படி அத சொசைட்டி அவங்கள சுத்தி எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது, அதை இவங்க எப்படி கிராஸ் பண்ணிக்கிறாங்க, இதை பொறுத்து அந்த இண்டிவிஜுவல் ஸ்ட்ராங்கா ஆகுது. ஓகே. மொத்தத்துல தாட்ஸ் ஃப்ளோ எங்கேயோ இருந்து வருது. நம்மளுடைய சூழல்ல இருந்து வரலாம், நம்மளுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன்ல இருந்து வரலாம், இல்ல நம்மளுடைய கண்டிஷனிங் ஆஃப் மைண்ட்ல இருந்து வரலாம். பட் அது பத்தி ஒரி இல்ல, பட் ஜஸ்ட் ஒரு ஜெனரேட் தாட் எங்க இருந்து ஜெனரேட். அதுல வந்து நமக்கு எங்கனா தாட்ஸ் வந்து நிறைய நம்மளோட டைமை இது பண்ணுது, அட்டென்ஷனை சீக் பண்ணுதுன்னா அது வந்து அந்த மாதிரி யோசனை இருந்ததுன்னா அது திங்கிங் தான். ஸோ ஒரு விஷயம் வந்து ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேள்வி வந்தாலும் அதை பத்தி திங்கிங் வளரலாம், அது தாட்ஸ் தான். திங்கிங்கும் நத்திங் பட் தாட்ஸ். இல்லைன்னா எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு திங்கிங் வளர்ந்தாலும் அதுவும் தாட்ஸ் தான். ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து சரியானபடி யோசிச்சுட்டே போய் அந்த விஷயத்த நோக்கியே போனோம்னா அதுக்கு ஒரு விடை வரும். அது வந்து லாஜிக்கலா திங்க் பண்ணிட்டே போகணும். இல்ல எனக்கு அனுபவம் ஏன் எனக்கு இப்படி இருக்கு, அனுபவம் அந்த ரிசல்ட் ஏன் எனக்கு இப்படி பர்டிகுலரா வரல, எனக்கு இப்படிதான் வேணும்னு யோசிச்சா அந்த லாஜிக்கல் திங்கிங் வந்து ஒரு மாதிரி மட்டுப்பட்டுரும். சோ நம்ம வந்து எப்பவுமே வந்து சைக்கலாஜிக்கல் வேர்ல்ட தள்ளிட்டு பிசிக்கல் வேர்ல்டுல வந்து சரியானபடி செய்யறதுக்கும் இல்ல நல்ல சிறந்ததா செயல்படுறதுக்கும் அதே தாட்ஸ நல்லா யூஸ் பண்ணலாம். பட் உள்ளுக்குள்ள ஏன் இவ்வளவு தாட்ஸ் வருது, அது ஏன் இவ்வளவு வருது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா நம்ம திருப்பியும் போய் சைக்கலாஜிக்கல் வேர்ல்ட்ல ஏன் வருதுன்னு ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியாது. எடுத்துக்கிறது நம்ம சாய்ஸ்ல இருக்கு. அது ஒண்ணுதான் நமக்கு இருக்கு. ஆனா அது கூட வந்து நமக்கு உள்ளுக்குள்ள எந்த வேலையும் இல்ல, அது உள்ள சுத்தப்படுத்துறதுக்கு ஏதோ பண்ணோம்னா அது இன்னும் சிக்கலை கிரியேட் பண்ணிடும். எக்ஸாக்ட்லி. தாட்ஸ் வர்றது நம்ம வந்து வெளி உலகத்துக்கு வேணுமா அப்படின்னு பாக்குறோம், வேண்டாம் அப்ப இது வந்து தாட்ஸ் வந்து இது எதுக்கோ ஒரு சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்காக வந்திருக்கு, அது வேணும்னா எடுத்துக்கலாம், இல்ல நமக்கு நியாயமா தோணல, இல்ல தப்பா தோணுது ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு தாட்ஸ் வருது இப்படி ஒண்ணு நம்ம ட்ராப் பண்ணிடலாம், இங்கே விட்டுடலாம். எனக்கு இந்த விஷயங்கள்லாம் எனக்கு அப்பத்துல இருந்து வந்துச்சு. சோ அது அதை பொறுத்த தேடல் எல்லாம் ஆரம்பிச்சது அந்த சீக்ரெட் ஆஃப் மைண்ட், கீப் பாசிட்டிவ் திங்ஸ், அது இது
இது ஒரு ஒரு மாதிரி ஒரு சிக்கலை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ்னு போயிட்டு ஒரு இயற்கையாவே விட்டுருலாமே, வரது வரட்டும். பாசிட்டிவா இருந்துச்சுன்னா நம்ம நம்மளுடைய செயலை பாசிட்டிவா வச்சுக்கலாம், நம்மளோட எண்ணங்களை பாசிட்டிவா வச்சுக்கணும்னு அவசியம் இல்லையே. இல்ல நான் ஒரு இடத்துல வந்து, யா ப்ளீஸ் சாரி நீங்க சொல்லுங்க மேம். இல்ல உங்க கேள்வி வந்து எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்களே, அதுனா அந்த இடத்துல வந்து அப்போ எண்ணத்துக்கும் வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்க அப்படிதானே? ஆமா ஆமா, அது மாதிரி மாறுமா? ஒருவேளை நான் நல்ல எண்ணமாவே வச்சிட்டு இருந்தா எனக்கு எல்லாமே நல்லது நடந்துருமா? எனக்கு கர்மம் எல்லாம் இதுல வந்துருச்சு. நம்ம ஐயா சொன்ன கர்ம நம்ம வேற புக்கும் படிச்சிருக்கேன், ஐயோட புக் எல்லாம் வேற புக்கும் படிச்சிருக்கேன். உனக்கு என்ன கர்மம் இருக்கோ அது நீ என்ன நல்லது கெட்டது பண்ணிருக்கோமோ அது ரெஃப்ளெக்ஷன் நமக்கு கண்டிப்பா வரும், அதை நம்ம அக்செப்ட் பண்ணி கேட்கணும். சோ இந்த எண்ணங்கள பாசிட்டிவா வச்சுக்கிட்டே இருந்தோம்னா, இல்ல எண்ணங்கள் வந்து நீங்க தாட்ஸ் பிகம் திங்ஸ் சொல்றாங்களோ, ஒருவேளை எண்ணங்கள் உங்களுக்கு நீ என்னது நினைச்சியோ அது மாதிரி வந்துருச்சு அப்படின்றாங்களா? சோ அது அது உண்மை இல்லமா இருக்குங்களா? அந்த மாதிரி புரிஞ்சதுன்னா இந்த போர்ஷன்ல நமக்கு வந்து நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும். சோ இப்ப ஆரம்பிக்கும் போதே நம்ம பார்த்தோம், தாட்ல வந்து நல்லது கெட்டது இல்ல, ஆனா திங்கிங் நம்ம எதுக்கு யூஷுவலா பண்றோம்? செயலுக்காக நம்ம யூஸ் பண்றோம். அப்போ செயல்ல சரி தவறு இருக்கா, நல்லது கெட்டது இருக்கா? செயல்ல கண்டிப்பா இருக்கு நல்லது கெட்டது. ஓகே, சோ இப்போ செயல்ல நல்லது கெட்டது இருக்கும்போது செயலுக்காக நீங்க திருப்பியும் திங்கிங்ல இருந்து தானே செயல் வருது உங்களுக்கு? கரெக்ட், திங்கிங்ல இருந்து செயலுக்கு நம்ம மாறுறோம். அப்போ அந்த திங்கிங் நல்லதாவே இருந்ததுன்னா அந்த வாழ்க்கையும் நல்லதாவே அமையும். அது பாசிட்டிவ் திங்கிங் இல்ல. அதாவது எனக்கு வந்து இப்ப உடம்பு சரியில்லைன்னா எனக்கு உடம்பு நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன் அப்படிங்கிற பாசிட்டிவ் திங்கிங் இல்ல. ஓகே, சோ திங்கிங்னா என்னன்னா, ஓகே உடல் நல்லா இல்ல, இந்த நலம் அப்ப குன்றி போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கு எதை சரியா பண்ணிக்கலாம்னு திங்க் பண்ணீங்கன்னா அதை நோக்கி உங்களுக்கு ஒரு அறிவு கொடுக்கப்படும். இப்போ ஹெல்த்தே ஒரு இஷ்யூனா அந்த இஷ்யூவை வந்து என்ன நம்ம வந்து எதையாவது ரொம்ப இன்டல்ஜ் பண்ணிட்டோமா உடம்புக்கு, இல்லைனா எங்கேயாவது எதா என்ன தவறு பண்ணோம் அப்படின்னு நீங்க யோசிச்சு அதை வந்து எராடிகேட் பண்ணணும்னு நீங்க திங்க் பண்ணீங்கன்னா அதுக்கு அழகா வழி காட்டப்படும். பட் எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு, ஆனா நான் சரியாதான் இருக்கேன், நான் சரியாதான் இருக்கேன் அப்படின்னு எவ்வளவு பாசிட்டிவ் திங்கிங் கொடுத்தாலும் அது வந்து மேபி இனிஷியலா ஒர்க் பண்ணலாம் சில பேருக்கு அந்த நம்பிக்கை, அது அந்த பிளாசிபோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. பட் அது அந்த ஆனா அது பெர்மனன்ட் சொல்யூஷனே கிடையாது. ஈவன் லாங் கொஞ்சம் லாங்கா கூட அது வராது, கொஞ்ச நாள்லயே அது போய் அதுவே நெகட்டிவ் ஆயிடும் அதுக்கப்புறம். இது என்னோட அனுபவத்துல இந்த கர்மாங்கிற தியரிய நான் ரொம்பவே அனுபவிச்சு அது ஆத்தென்டிக்கா இல்லாட்டா கூட எனக்கு எப்படி புரியும்னா, எனக்கு ஒரு அனுபவம் வருதுன்னா அது துன்பமா இருக்குன்னா அந்த துன்பம் வந்து நான் எனக்கு விளைவிச்சதான் இருக்கும். எனக்கு காரணம் எங்கேயோ வெளியில இருக்கலாம், பட் வெளியில காரணத்தை தேடாம உள்ளுக்குள்ள வந்து அப்போ எதை சரி பண்ணிக்கணும், எது தவறு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான். எதை சரி பண்ணிக்கணுங்கிறத விட என்ன தவறு நம்ம கிட்ட இருக்கு அதை விடலாம் அப்படிங்கிறத மட்டுமே பாக்குறது. அந்த தீதும் நன்றும் பிறர் தர வாராங்கிற ஒரு சென்டென்ஸ் இருக்கு இல்லையா? சோ எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா செயல் வந்து சரியா தப்பாங்கிறதும் கடைசியில மன அனுபவத்துக்காக தான் செயல் பின்னாடி போவோம். இன்பத்துக்காக தானே செயலுக்கும் போறோம், துன்பம் வேண்டாம்னா செயலும் செய்யறோம். அப்ப எல்லாமே அல்டிமேட்டா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நோக்கி வரும்போது நம்ம கிட்ட இருக்கிற ஒரே சாய்ஸ் வந்து சரியான செயல். அப்போ அந்த சரியான செயலை செய்யறதுக்கு சேலஞ்சஸ் நிறைய இருக்கும். இன்னைக்கு சொசைட்டில நம்மளை செய்ய விடாம நிறைய ஒரு இது இருக்கும், ஒரு செட்டப் இருக்கும். அதையும் தாண்டி நம்ம அதை செஞ்சுட்டோம்னா நமக்கு வந்து மத்தவங்க பார்வையில தவறா பார்க்கப்படலாம், ஒப்பீனியன்ல இல்லைன்னா ஏதோ ஒன்று ஒரு நெகட்டிவ் இது இருக்கும். ஆனா அதையெல்லாம் தாண்டி சரியான செயல்னா இதுதான்னு நான் எனக்குள்ள தீவிரமா பார்த்து நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து வாழ்க்கை வந்து அழகாவே அமைஞ்சிட்டே வரும்.
பட் எனக்கு உள்ளுக்குள்ள சரின்னு தெரிஞ்சா கூட வெளியில வந்து பயந்துகிட்டு நான் சொசைட்டிக்காக நான் தவறான ஒரு செயல் செய்யறப்போ எனக்கு துன்பம் வர்றது நானேதான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருப்பேன். அதனால செயல்ல நம்ம வந்து சரி தவறு பாக்குறதுங்கிறது நிஜமாவே ரொம்ப சட்டிலான விஷயம். அது நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியும். போலித்தனமா நிறைய பண்ணிட்டே இருப்போம், அந்த மாதிரியே சூழல்ல வளர்க்கப்பட்டுட்டோம். சோ அத நம்ம பார்த்துட்டு ஓகே எனக்கு வந்து காம்ப்ரமைஸே தேவையில்லை, சரி துண்டமே வந்தாலும் பரவாயில்ல, சரியானதான் நான் செய்வேன் அப்படின்னு முடிவு எடுக்க எடுக்க அது நம்மள புடம் போட்டு புடம் போட்டு அப்படியே இன்பம் வந்துகிட்டே இருக்கும், அந்த மாதிரி ஆயிடும். சோ அதுதான் வந்து சரியான எண்ணத்துக்கு மட்டுமே நாம வந்து ஊக்கம் கொடுத்துட்டே இருந்தோம்னா அந்த வாழ்க்கையும் அழகான வாழ்க்கையா போய் நம்மள அழைச்சி போயிட்டே இருக்கும். பட் உள்ளுக்குள்ள செயலே வந்து எனக்கு இன்பம் வர்றதுக்கு எப்படி எல்லாம் கன்னிங்கா செயல்படலாம், எப்படி எல்லாம் வந்து எனக்கு என் ஸ்டேட்டஸ் போயிடக்கூடாது, என்னோட இது நேம் ஸ்பாயில் ஆயிடக்கூடாது, இல்ல எனக்கு அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி செல்ஃபிஷா நம்ம வந்து திங்கிங்ல வந்து ரொம்ப கன்னிங்கா இருந்தோம்னா அந்த வாழ்க்கை துன்பகரமா தான் இருக்கும். இது பர்சனலா நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா ரொம்ப தேங்க்ஸ். எதுக்காக இந்த கேள்வி கேட்டேன்னா, இப்போ புக்லாம் படிச்சுட்டோம், நிறைய விஷயங்களை கேட்டாச்சு. இப்ப வாழ்க்கை ரியலிஸ்டிக்கா நடக்கும்போது ஒரு நியூட்ரல் இருக்கலாமே. ஏன்னா இப்போ ஒரு அக வாழ்க்கையில வந்து அகத்துல வந்து நம்ம எவ்வளவு வந்து லெட் இட் கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தாட்ஸையோ இல்ல உள்ள செய்யறதுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோமோ, அதே மாதிரி நம்ம வெளியில எதுக்கு அந்த பாசிட்டிவ் அந்த எண்ணம் போல் வாழ்க்கையா அதை கூட ஏன் நல்லதா வைக்கணும்ன்ற மாதிரி அது திங்கிங்க்கு வரும்போது நல்லது கேட்டது நம்ம பாக்குறோம். எனக்கு இப்படிதான் நடக்கணும், எனக்கு இங்க போனா இது இது நடந்தா நல்லா இருக்குமே, இது நடந்தா நல்லா இருக்குமே நம்ம புஷ் பண்ற மாதிரி இருக்கு. அதை கூட நியூட்ரலா விட்டுலாமே. ஓகே நம்ம போறோம், ஒரு இடத்துக்கு போறோம், நம்ம இந்த இந்த விளைவை நம்ம எதிர்பார்த்து நம்ம போறோம், அந்த விளைவை எதிர்பார்க்கறது கூட வேண்டாமே, அந்த இடத்துக்கு போவோம், அந்த செயலை செய்யறதுக்காக நம்ம போறோம்ன்ற மாதிரி அங்கேயோட நிறுத்திக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு உள்ள சொல்லிட்டே இருக்கு. நீ ஏன் பாசிட்டிவ் இப்ப ஒரு இடத்துக்கு போறோம், நம்ம ஒரு கார் வாங்கணும், ஒரு ஒருத்தர் ஒரு பொருள் வாங்கிட்டு வரணும், அவர் இருக்காரா அப்படின்ற மாதிரி இல்ல, கீப் பாசிட்டிவ் கீப் பாசிட்டிவ். அது வேண்டாம், போறது வர்றது வரட்டும், எடுத்துக்கலாம், வந்தாலும் பரவாயில்ல இல்ல இல்லனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுடலாம் அப்படின்ற ஒரு தோணுது. ஆமா, நீங்க கேட்ட முதல் கேள்விக்கு பதில் இதுதான். ஒரு ஃப்ரீயா மைண்ட் இருக்கிற பர்சனுக்கு தான் ரிசல்ட்டையும் ஃப்ரீயா விட முடியும். அவங்களுக்கு வந்து ஒரு விளைவை நோக்கிதான் போறோம். கரெக்டா சொன்னீங்க, ஒரு பிளஷரை நோக்கிதான் ஒரு காரியத்தை செய்யறோம். ஆனா பிளஷர் வந்தே ஆகணும்னு காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். சரியானதை செய்யறதுக்கான துணிச்சல் நமக்கு இருக்கும். எனக்கு இந்த ரிசல்ட் வேணும்ட்டு அப்படி பிளான் பண்ணும் போது சரியான நேர்மையா பிளான் பண்றது நிச்சயமா நல்ல விஷயம். அப்போ வேலைக்காக நேர்மையா பிளான் பண்ணலாமே தவிர ரிசல்ட் வர்றதுக்காக நம்ம பிளான் பண்ண ஆரம்பிச்சா அது கன்னிங்னஸ்ல கொண்டு போய் முடிச்சிடும். ரிசல்ட் நோக்கியே போறோம். கரெக்ட். ரொம்ப சட்டலா கேக்குறீங்க சார், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க் யூ மேம். தேங்க் யூ so much மேம். தேங்க் யூ so much. பொறுமையா இவ்ளோ ஓகே சார். அருமையான கேள்விகள். தேங்க் யூ மகேஸ்வரன். தேங்க் யூ வெங்கட். யா வெங்கடேஷன் from நைஜீரியா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் மேடம். ஆன்மீகத்துல எல்லா மதத்திலயும் அன்பே சிவம், நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா அன்பே சிவம்னு சொல்லிருக்காங்க. ஸோ இந்த அன்பு ஆக்சுவலா என்னன்னா, இந்த அன்பு அன்பு ஆக்சுவலா வந்து என்னன்னா கண்டிஷன் அன்புக்கும் அன்கண்டிஷன் அன்புக்கும். ஏன்னா இப்ப இன்னைக்கு சமுதாயத்துல நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த பிசிக்கல் வேர்ல்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம், பல பேரோட இன்ட்ராக்ட் பண்றோம். ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது அங்க வந்து இந்த கண்டிஷன்டு லவ், அதாவது என்ன சொல்றதுன்னா கண்டிஷன்டா கண்டிஷன் லவ் எக்ஸ்பிரஸ் ஆகுது. ஸோ அங்க வந்து அன்கண்டிஷன் லவ்க்கும் கண்டிஷன் லவ்க்கும் என்ன வித்தியாசம்னு அங்க
தெரியும் போதுதான் நம்ம வந்து நம்மளுடைய அந்த அன்கண்டிஷன் லவ், ஏன்னா அன்கண்டிஷன் லவ் ஆக்சுவலா நேச்சுரலா எக்ஸ்பிரஸ் ஆகும். பட் கண்டிஷன் லவ் தான், நம்ம கண்டிஷன் லவ்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு மேடம். யாரா இருந்தாலும் சரி, ஒரு நம்ம மனைவி எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட பழகினாலும் சரி, ஸோ நம்மளோட ஒரு நம்ம ஒரு ப்ரீ டிடர்மைன்ட் ஒரு ஒரு இமேஜ், ப்ரீ டிடர்மைன்ட் இமேஜ் தான் நம்ம வச்சிருக்கோம். அது இது வந்து நம்மளோட கண்டிஷன் எடுத்துக்கலாமா? ஸோ இது இந்த கோர் கொஸ்டின் என்ன அப்படின்னா, அந்த கண்டிஷன் அன்கண்டிஷன் என்ன, ஒரு அந்த ஒரு என்ன, அது அது அதை அதை பத்தி சொல்லுங்க மேடம். நம்ம லவ் அப்படிங்கிற விஷயமே நம்ம என்ன அன்பு அப்படின்னு பார்த்தாலே நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு பிடிச்சத செய்யறது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு பண்றது, இதெல்லாம் தான் லவ்னு நினைப்போம். ஆனா இந்த அன்கண்டிஷனல் அப்படிங்கிற வார்த்தைய சாதாரணமாவே நம்ம பார்த்தோம்னா, கண்டிஷனே இல்லாம நம்ம ஒருத்தங்களுக்கு அன்பு செலுத்தும் போது அதுக்கு எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருக்கு. மனைவினா இப்படிதான் இருக்கணும், கணவன்னா இப்படிதான் இருக்கணும், குழந்தைனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஸ்ட்ராங்கா இருக்கு. எதிர்பார்ப்பு இருக்கிறதுல தப்பு இல்லை, ஏன்னா ஒரு வரைமுறை நம்மளே வச்சிருக்கோம் சொசைட்டில, அது தேவைப்படுது. பட் அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் போதுதான் அங்க கண்ட்ரோல் வருது, அப்பதான் அது ஒரு கண்டிஷனல் லவ் ஆகுது. ஸோ நம்ம மைண்ட்ல பாத்தீங்கன்னா, ஃப்ரீடமே மைண்டுக்கு அன்கண்டிஷனலா நம்ம வந்து அத நீ எப்படி வேணா இருந்துக்கோன்னு சொல்லும் போது மைண்ட் ஃப்ரீ ஆயிடுது. அதே இது மத்தவங்க கிட்டையும் நம்ம மனசுல அன்பை விதைச்சிட்டோம்னு சொன்னா, செயல்ல கண்டிப்பா காமிச்சா கூட அது சரியானபடி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா நம்ம மனசுலயும் வெறுப்பை வச்சுட்டு கண்டி அவங்க இப்படி இருந்தாதான் எனக்கு பிடிக்கும், இப்படி இருந்தா எனக்கு பிடிக்காது அப்படின்னு நம்ம ஒரு கண்டிஷன் வச்சுட்டே இருக்க இருக்க, நம்ம செயல்ல சாஃப்டா இருந்தா கூட அங்க அந்த ஒரு வெறுப்பு தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ டோட்டலா வந்து நம்ம மைண்டுக்கும் அன்கண்டிஷனலா ஆயிடுறோம், நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும். மற்றவங்க கிட்டையும் அவங்களோட கேரக்டர், அவங்க பிஹேவியர் எல்லாத்துக்கும் அன்கண்டிஷனலா ஆயிட்டு, அதே நேரம் நம்ம பழகும் போது இன்டராக்ஷன்ல வந்து நம்ம சரியான ஒரு இதை காமிக்கிறோம் அப்படின்னா அது சரியானதா இருக்கும். நாங்க லேடிஸ் பசங்களை இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணோம். குழந்தை வளர்ப்பனாலும் சரி, எதுனாலும் சரி, ஒருத்தங்களை மாத்தியே ஆகணும் அப்படிங்கிற நம்மளோட விருப்பம் தான் அங்க வந்து உண்மையாவே அவங்களை மாத்த விடாம தடுக்கும். பட் அவங்க மாத்த வேண்டாம், அவங்களை புரிய வைக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நம்ம லாங்குவேஜ மாத்திக்கிட்டோம்னா, அவங்க இருக்கிறபடி இருந்துட்டு போட்டோம், பட் அவங்கள புரிய வைக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம்னு நம்ம உள்ளுக்குள்ள நினைக்கும் போதே நம்ம அப்ரோச்சே மாறும். நம்ம அப்ரோச் மாற மாற, ஹலோ சொல்லுங்க மேடம். சொல்லுங்கப்பா, வால்யூம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆமாப்பா, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுமா? முதல்ல கொஞ்சம் கரெக்டா தான் இருந்தது, இப்ப இன்னும் கொஞ்சம் குறைஞ்சு போயிடுது. இப்போ ஓகே, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணா நல்லா இருக்கும். இல்ல, ஃபுல் வால்யூம்ல தான் இருக்கு. சரி, ஓகே, ரைட், சரி பேசுங்க. ஸோ கண்டிஷனல் லவ் அப்படின்னாலே மத்தவங்கள கண்ட்ரோல் பண்ணணும், மத்தவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வந்துடணும். கேக்குதா உஷா? ஹலோ, கேக்குறது கேக்குறது, நீங்க பேசுங்க. ஓகே, ஸோ அவரும் அவரும் இல்லையா? இப்போ கணவன் மனைவியவோ, மனைவி கணவனையோ, இல்லைன்னா பேரண்ட்ஸ் குழந்தையவோ, இல்ல எந்த உறவுகள்னாலும் அடுத்தவங்களை வந்து அவங்களுக்கு நன்மைன்னு சொல்லி நாம அவங்கள மாத்த ஃபோர்ஸ்ஃபுல்லா நினைச்சாலும் சரி,
இல்லைன்னா இதுதான் சரி இதைத்தான் செய்யணும் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ண நினைச்சாலும் அங்க ரிசல்ட் நெகட்டிவாவே இருந்துட்டு இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு கண்டிஷன் போட்டு அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அவங்க நம்ம கம்யூனிகேஷனே நடக்காது, நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோமோ அந்த விஷயமே போகாது. பட் அதே நேரம் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்க இப்படிதான் இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு முடிஞ்சா ஹெல்ப் பண்ணலாம் இல்லைன்னா குவயட்டா விட்டுடலாம் அப்படின்னு நம்ம நமக்குள்ள சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரும்போது அங்க வந்து நமக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு நமக்கே தெரியும். ஏன்னா நம்ம அந்த டைம் உணர்ச்சி வசப்பட மாட்டோம் அவங்கள ஏத்துக்கும் போது ஃபுல்லா, அப்போ சரியா கம்யூனிகேட் பண்ண முடியும். அந்த கம்யூனிகேஷன் ஒருவேளை ஸ்ட்ராங்கா இருந்தா கூட அவங்களுக்கு மெசேஜ் பாஸ் ஆகும். இதுதான் நான் வந்து என் பையன் கிட்ட ஐயா கிட்ட வந்து மைண்ட் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறமா நான் பார்த்த சேஞ்ச். ப்ராக்டிக்கலா என்ன மாதிரி நிறைய பேர் பார்த்திருக்காங்க, ஒரு பேரண்டா ஸ்ட்ரிக்டா இருந்ததுல இருந்து அதுக்கப்புறமா வந்து மைண்ட் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் ஸ்ட்ரிக்டா இருக்கிறது வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை, கம்யூனிகேஷன் தான் முக்கியம். அதே நேரம் அவன் ஒரு இண்டிவிஜுவல், அவனுக்கான ஒரு கண்டிஷனிங் இருக்கு, அதை முழுசா அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நாம வந்து சொல்ல வேண்டியதை லைட்டா சொல்லிட்டோம்னா அது நல்லாவே வேலை செய்யும். பட் நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருப்போம்னா கண்டிஷனல் லவ்னா கண்ட்ரோல், அது அது நல்லதுன்னு சொல்லிட்டு கூட எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நம்ம பண்ணிட்டே இருப்போம். அது நமக்கு தெரியாது அவங்க நல்லதுக்கு தானே, அவங்க நல்லதுக்கு தானேன்னு நம்ம சமாதானப்படுத்திட்டு இருப்போம். பட் அது நல்லதே அவங்களுக்கு கம்யூனிகேட்டே ஆகாது. அதனால அன்கண்டிஷனல் லவ்னா நீங்க வந்து உள்ளுக்குள்ள வந்து அந்த பர்சனை டோட்டலா அக்செப்ட் பண்ணிடுங்க. அதான் ஐயா வந்து மைத்ரி பாவம்னு சொல்லுவாங்க. அந்த பர்சனுக்கு அவருக்கு அவரு எப்படி இருக்காரோ அப்படி இருக்கிறதுக்கு அவருக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு. அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா அவரோட செய்கையில தவறுகள் இருக்கலாம், அப்போ அதை எப்படி சுட்டி காட்டலாம், எப்படி சொன்னா அவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க எந்த உறவுல எப்படி இருக்காங்களோ அது உங்களுக்கு தான் அது தெரிய வரும். உள்ளுக்குள்ள அன்கண்டிஷனலா இருக்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாரையுமே அரவணைச்சுக்கிறதுங்கிறது நம்ம மனோபாவத்துல வந்துடும். அப்புறமா வெளியில கண்டிஷன் போடுறது சூப்பர்ஃபிஷியலா தேவைக்கேத்தாப்புல நம்ம பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிக்டா இருக்கலாம் லைட்டா இருக்கலாம் என்ன வேணா பண்ணிக்கலாம். அருமையா சொன்னீங்க. என்ன ஒரு அங்க இப்போ மேடம் சொன்னதுல என்ன ஒரு ரெண்டு விஷயம் வந்து தெளிவாகுது என்னன்னாக்க, அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அவங்கள நம்ம மனசார ஏத்துக்கணும், அது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு வந்து என்னன்னாக்க, நம்ம எல்லாமே ப்ரீ கண்டிஷனோட தான் நம்ம பிறந்திருக்கோம். அந்த ப்ரீ கண்டிஷன் எல்லாத்தையும் அந்த ப்ரீ கண்டிஷனை ஏத்துக்கிறது தான் நம்ம அவங்களையும் முழுமையா ஏத்துக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க சொல்லியிருக்கீங்க. இன்னொன்னு வந்து நம்ம இந்த ஐயாவோட பாதையில இருக்கும்போது அந்த அர்ஜென்ட் நம்ம அந்த திணிக்க கூடாது, ஏன்னா திருச்சினால சாதிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் மேடம் தெளிவா சொல்லியிருக்கீங்க. ஸோ ஓரளவு நல்ல தெளிவுகள் இருக்கு, அன்கண்டிஷனை பத்தி ஒரு தெளிவு இருக்கு மேடம், ரொம்ப நல்ல நன்றி. அவ்வளவுதான் சார், கரெக்டா புரிச்சீங்க. ஸோ நன்மையை கூட திணிக்க முடியாது, சுட்டி காட்டதான் முடியும். அது வந்து உள்ளுக்குள்ள அன்பா மாறிட்டு வெளியில சுட்டி காட்டுற வழிகள்ல விதவிதமா வச்சுக்கலாம், அவ்வளவுதான். ஆமா மேடம், இன்னொரு விஷயம் இந்த உடனே ஷேர் பண்ணணும் ஒரு விஷயம் மேடம். ஆக்சுவலா என்னன்னா, நான் பல ஆன்மீகத்துல இதுலயும் போய் ஏதாவது படிச்சிருக்கேன் போற வந்ததுல என்னன்னா, உயிர் தன்மையோட நம்ம அதாவது நம்மளும் உயிர் தான், அதாவது ஃபார்ம்லெஸ் அண்ட் ஃபார்ம். ஏன்னா நம்ம வந்து பிசிக்கல் லெவல்ல மட்டும்தான் நம்ம பிசிக்கல் லெவல் மட்டும் தான் திங்க் பண்றோம். ஸோ பிசிக்கலி மீறியும் பல விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த லெவல்ல நம்ம போனோம்னா அதுதான் அன்கண்டிஷன் லவ்ங்கிற மாதிரி. ஏன்னா உயிர்த்தன்மையோட அந்த உயிர் உள்ள ஒரு ஜீவன் அப்படிங்கிற ஒரு மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வையும் அதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் மேடம். இப்ப நீங்க சொன்னதும் அதுதான், அவங்க சொன்னதும் அதுதான் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டேன் மேடம், நன்றி மேடம். Thank you. அதான் thank you. ஒரு இண்டிவிஜுவலுக்கும் அவங்களோட கண்டிஷனிங்ல இருந்துதான் அவங்க உலகத்தையே பர்சீவ் பண்ணுவாங்க. சோ அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நம்ம ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறமா நமக்கு நம்ம தவறுகள் தெரியும் இல்லையா. சோ நம்மளே எவ்வளவு இக்னரண்டா இருக்கும் போது எவ்வளவு அடமண்டா இருந்திருக்கிறோம், எவ்வளவு ரிஜிடா இருந்திருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப அவங்களும் அப்படிதானே இருப்பாங்க. இப்போ நம்ம ஃப்ளோ ஆயிடுச்சு மைண்ட், நமக்கு ஈஸியா இருக்கு. பட் அவங்க ரிஜிடா தானே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எம்பத்தி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து எப்படி அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணலாம்னு யோசிச்சோம்னா அது சரியா நமக்கே ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஓகே ஓகே மேடம், நன்றி மேடம். Thank you.
சிவராஜ் ஃப்ரம் திருச்சி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் மேடம், நான் திருச்சியில இருந்து பேசுறேன். வணக்கம் சார். இந்த ஞான விடுதலையில மேடம், அதான் இந்த ரீசெண்டா தான் நான் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன். ஞானங்கிறது என்னங்கிறத ஒரு அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன் மேடம். ஒரு தெளிதல் புரிதல், மனசை பத்தி உள்ள இதை வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் மேடம். இந்த விடுதலைங்கிறத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஓகே சார். சோ ஞானம்ங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ஷார்ட்டா சொல்ல முடியுமா? ஞானங்கிறது இப்ப மைண்ட்ல வந்து இப்ப அகம்புறம் அப்படிங்கறது இப்ப இந்த ஞான விடுதலை புக்க படிச்சேன் மேடம். அது மாதிரி இந்த சிந்தனையும் சிந்திப்பும் புக்கும் படிச்சிட்டேன். அது மூலியமா பார்க்கும்போது நமக்கு அகத்துல வந்து எந்த வேலையும் இல்லை அப்படிங்கறத வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் மேடம். இதுக்கு முன்னாலையெல்லாம் வந்து நம்ம உள்ளே தார் செய்து திங்கிங் எதுன்னு தெரியாம நானே வந்து கன்ஃபியூஷன்ல இருந்ததுனால அது நிறைய குழப்பங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. மனசு வந்து பாரமாவே இருந்துட்டு இருந்துச்சு. இப்பதான் தெரிஞ்ச பிறகு அது வந்து நான் வந்து கேரி பண்றது இல்லை. நம்ம புரட்சியில நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப லைட்டாவே ஃபீல் பண்றேன். ரொம்ப ஃபைண்டிங் தி டிஃபரன்ஸ். இப்ப என்னன்னா ஒரே இது இந்த விடுதலைங்கிறத வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. யா எங்க விடுதலை கிடைச்சது என்னங்கிறத கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்க. சூப்பர். சோ விடுதலை அப்படிங்கறத ஒரு லைனா சொல்லணும்னா ஃப்ரீடம் ஃப்ரம் சைக்கலாஜிக்கல் வேர்ல்டு, அவ்வளவுதான். ஒரு ஒருத்தருக்கும் ஒரு மனம் இருக்கு இல்லையா? அந்த மனசுல வர்ற எண்ணங்கள் உணர்ச்சிகள் தானே நம்மளை வந்து அதை நோக்கி நம்ம அறிவு வந்து இப்படி இருக்கணும் இப்படி இருக்க கூடாது இது வேணும் இது வேண்டாம்னு ஒரு கண்டிஷன் போட்டுட்டே இருந்தது இல்லையா? அந்த கண்டிஷன்ல இருந்து நம்ம டோட்டலா கைய எடுத்துட்டோம்னா அந்த சைக்கலாஜிக்கல் வேர்ல்டுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கிடைச்சிருது. அப்போ மனம் எங்க சுதந்திரமா இயங்குதோ அப்போ அறிவோட வேலை வெளியில செயலுக்கு நோக்கி திரும்பிடுது. அப்போ மனம் சுதந்திரமா இயங்குறது தான் அங்க ஃப்ரீடம். இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து மனம் சுதந்திரம்னா பயமா இருக்கும். ஏன்னா அங்கதானே கெட்ட எண்ணங்களும் இருக்கு, அங்கதானே அப்படி இப்படின்ட்டு குழப்பம் இருக்கும். இப்போ அகம்புறம் தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன அப்படின்னு தெளிவா பார்க்கும்போது, சோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பழக்கத்துல அந்த தாட் வந்து தவறான திங்கிங்ல இருந்து வந்திருந்தா கூட இப்போ அதே எண்ணம் திருப்பி வந்தா கூட நம்ம அதை குறப்பட்டுக்க மாட்டோம். எப்பவுமே வந்து அந்த மனசை நோக்கி இது சரி தப்புன்னு நம்ம பார்க்காதப்போ நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸும் அப்ப சரியான செயல்னா என்ன எப்படி செய்யணும் அப்படின்னு கரெக்டா போகும். சோ உங்க மைண்ட் டோட்டலா ஃப்ரீயா இயங்குறது தான் ஃப்ரீடம். அதனாலதான் அந்த லைட்னஸ் ஃபீல் பண்றீங்க. உங்க மனசுல மனசுக்கு நீங்க விடுதலை கொடுத்துட்டீங்க. நீங்கன்னா உங்களோட அறிவு, உங்க ரீசனிங் அங்க போய் பாகுபாடு பார்க்கவே இல்லை சரி தப்பு நல்லது கெட்டதுன்னு. எப்படி வேணா இருந்துக்கோ, எங்க செயல்படுத்தணுமோ அங்க நான் இந்த ரீசனிங்க அப்ளை பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட எனக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆறப்போ அந்த மைண்ட் ஃப்ரீயா ஃப்ளோ ஆகுதுல்ல, அதுதான் அறிவுக்கு தான் அந்த ஃப்ரீடம் கிடைக்குது. இவ்வளவு நாள் அது தூக்கி சுமந்துட்டு இருந்தது மனசை இயக்கணும்னு சொல்லி, இப்போ அந்த அறிவுக்கு ஃபுல்லா ஃப்ரீ ஆயிடுச்சு. எனக்கு இங்க வேலையே இல்லைன்னு சொல்லி அது செயலுக்கு சரியா ஃபோக்கஸ் ஆயிடுது, மைண்டும் ஃப்ரீயா ஃப்ளோ ஆயிடுது. அதாவது கான்ஷியஸ் மைண்ட் வந்து இப்ப ஃப்ரீ ஆயிடுச்சு. எஸ் எக்ஸாக்ட். கான்ஷியஸ் மைண்ட் வந்து முன்னால வந்து சப்கான்சியஸ் மைண்ட் மேல வந்து ரொம்ப குறப்பட்டுக்கிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுங்கிறதே, அதை தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணணும்னு ரொம்ப முயற்சி எல்லாம் பண்ணிட்டு இருந்து, இப்ப அந்த வேலை நமக்கு ஒண்ணு இல்லை, உள்ள ஒண்ணு வேலை இல்லைங்கிறது இது ஃப்ரீ ஆயிடுச்சு. ஆமா, கான்சியஸ் மைண்ட், அதாவது புத்தி இன்டெலக்சுவல் பார்ட் வந்து அதுக்கே லிபரேஷன் கிடைச்சிடும். ஆமா, ரைட் மேடம். தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ சோ மச் சார். இந்திரா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? உஷா, முன்னாடி இப்ப வந்த செஷன் ஆரம்பிச்சுல இருந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் பயங்கர சூப்பரா இருக்காங்க. இன்னைக்கு எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் நன்றி, அருமையான க்வெஸ்சன்ஸ். வணக்கம்மா, பேசுங்க. உங்க லைன் கொஞ்சம் பிரேக் ஆகுது பாருங்கம்மா. ஹலோ. ஆ சொல்லுங்க மேம். ஆ வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க.
அவங்க சொன்னீங்கடியா இப்ப திங்கிங் அங்கதான் நம்ம அறிவு பண்ணணும் அந்த பார்ட்ல தான் ஆக்சன் எடுக்கும் போது அந்த திங்கிங் பார்ட் நம்ம கரெக்டா வந்து டிசிஷன் நல்லது கெட்டது அறிவு யூஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு வந்து ராம்தாஸ் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் மேடம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அன்கண்டிஷனல் லவ் பத்தி பேசிருந்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமுதாயத்திலோ நமது உறவுகள்லயோ அந்த அன்கண்டிஷனல் லவ் எதிர்பாராத அன்பு செலுத்துறமான்றது எனக்கு தெரிஞ்சு செலுத்துறதே இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது மேடம். அப்படின்னா மேடம் மேடம் இப்போ வந்து கணவன் மனைவியா இருக்கட்டும் இல்ல குழந்தைகளா இருக்கட்டும் நம்மளுடைய எதிர்பார்ப்போட தான் அவங்களுடைய நம்மளுடைய அன்பை செலுத்துறோம். ஒரு சம்பவத்தை சொல்றேன் மேடம், எனக்கு தெரிஞ்ச சம்பவத்தை சொல்றேன். ஒருவர் வந்து எதிர்பாராத விதமா ஒரு நல்ல வேலை செய்யறாரு, வருமானத்தை ஈட்டி வர்றாரு, அந்த குடும்பத்துக்கு குடும்ப தலைவனா இருக்கிறாரு, அவர் தான் வந்து அந்த குடும்பத்தை மெயின்டைன் பண்ணி வர்றாரு. அவர் என்ன நடக்கிறாரு, எதிர்பாராத விதமா ஒரு விபத்து ஏற்பட்டுருது. அந்த விபத்துக்காக மனைவியோ குடும்பமோ என்ன வந்து அவர்களுடைய சொத்துக்களை வித்தாவது அவரை காப்பாற்றணும் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. சொத்து சொத்து பெரியதல்ல, என்னுடைய என்னுடைய கணவன் தான் முக்கியம் அப்படின்ற அளவுக்கு இருந்த குடும்பம், எனக்கு எப்படி இருந்தாலும் அவங்க வந்து காப்பாத்தி கொடுத்து ஆகணும், அந்த இதில் சொத்தே போனாலும் பரவாயில்ல வித்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல செலவு பண்ணி அவரை அவரை காப்பாத்தி பழைய நிலைமைக்கு வந்தால் போதும், அவர் வந்து சம்பாதிச்சு கொடுக்க தேவையில்லை அப்படின்ற நிலைமை. ஆனா எதிர்பாராத விதமா அவருடைய உடல் வந்து ஊனமாயி போகுது. ஊனமாயி போன திரும்ப வந்து வருமானம் கிடைக்கல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊனத்தினுடைய அவருடைய சொந்த சுய செயல்லாம் வந்து செஞ்சுக்க முடியல. சுய செயல்லாம் செஞ்சுக்க முடியாத அந்த பணிவிடைய வந்து மனைவி செய்யற மாதிரி ஆயிப்போகுது. இப்போ அந்த மனைவி என்ன நினைக்கிறாங்க, கொஞ்சம் 6 மாசம் காலம் கேப் ஆகி போச்சுன்னா அந்த சொத்துக்களே வித்து வித்து உயிர் பிழைச்சு வந்தா போதுன்ற அந்த அளவுக்கு பாசத்தை வச்சு இந்த மனைவி இவர் வந்து எப்ப இறந்து போவார எனக்கு பெரிய தொல்லையா இருக்குது, எனக்கு வந்து இவர் போயினா எனக்கு நிம்மதியா இருப்பேனே, ஏன்னா அந்த அளவுக்கு பாசத்தை வச்சுனாங்க சொத்தையே போனாலும் பரவாயில்ல அப்படின்றே அந்த வாயை திருப்பி இந்த அளவுக்கு பேசுது. பேசும்போது அப்ப என்ன நடந்திருக்கு, அங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு தானே, அங்க தன்னுடைய அவங்களுடைய இது தானே எதிர்பார்க்கிறாங்க. அப்ப உண்மையான அன்பு என்பது அங்க அந்த இடத்துல அந்த வார்த்தைகள் நடந்திருக்குமா? இது வந்து பல இடத்துல நடந்திருக்கு மேடம், பல இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு ஜீவராசிகள்கிட்ட அன்பு, இது வந்து குடும்பத்துல ஜீவராசி ஒரு பசு இருக்கிறோம், பசு பசுக்கு வந்து ஏதோ பிரச்சனை ஏதோ கத்துது போகுது, ஏதோ இன்னொரு மாடு வந்து கூட சண்டை போட்டு ரத்தம் வருது அப்படின்னு துடி துடிச்சு போறாங்க, பயங்கரமான அன்பு செலுத்தி பசுவை வளர்க்குறவங்க அதுல பேன் பார்த்து வர்றாங்க. ஆனா ஒரு சின்ன இன்சிடென்ட் ஆனா கூட அதை வந்து பொக்கிஷமா பாக்குறாங்க, டாக்டர் உடனே வர வச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, அதுக்கு தேவையான புல்லு புண்ணாக்கு தவிடு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல என்ன நினைக்கிறாங்கன்னா அது வந்து கன்று இன்று பசு வந்து பால் கறந்துகிட்டே இருக்குது, அதுக்கு வயதாகி போகுது, வயதாகி அது இன்னொரு கன்று ஈன்ற சக்தி இல்லைன்னும் போது அத வந்து அது உயிர் பிரிகிற வரைக்கும் அவங்க எந்த குடும்பத்திலயும் எந்த விவசாயியாரும் பசு வளர்க்குறவங்க யாருமே அந்த பசுவை வச்சிருந்து உயிர் பிரிஞ்சு வரலும் நம்ம நம்ம அடைக்கலம் பண்றவர்களும் அந்த பசுவை வச்சிருந்ததே இல்லை. அப்ப அந்த இடத்துல எங்க அந்த அன்கண்டிஷனல் லவ் செலுத்துறாங்க, ஒண்ணுமே இல்லையே, எல்லாமே எதிர்பார்ப்பு, குடும்பம்
கணவனாகட்டும் இப்போ நான் குடும்பம் குடும்பத்துல கணவர்ல இருக்கிறேன்னா பசங்களுக்கு வந்து நம்ம சொத்து சேர்க்கணும் பின்னாடி எதிர்காலத்துல என்னால் முடியாத காலத்துல வந்து எனக்கு வந்து அவன் உதவுவான் அந்த எதிர்பார்ப்பு அங்க நடக்குது. எல்லாமே இப்போ வந்து இப்போ ஒரு ஒரு டிராவல் பண்ணிக்கிறேன் மேடம் பக்கத்துல வந்து யாரோ ஒருத்தர் வந்து கை போறாங்க என்ன என்னை போங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ அவரை பார்த்து முகத்தை பார்த்து நம்ம என்ன பண்றோம் இட்டு போனா கூட இன்னொரு நாளைக்கு நாம அந்த சுச்சுவேஷன்ல இருக்கும்போது அவர் இட்டு போனா நான் அதை செஞ்சேனே இவர் எனக்கு செய்ய மாட்டேன்றாரு அப்படின்ற அந்த எதிர்பார்ப்புகள் தான் மீண்டும் மீண்டும் வருதே கண்டி இந்த எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை எப்படி செலுத்துறது அது எல்லா சமுதாயத்திலும் அந்த எதிர்பார்ப்புகள் கூடிய அன்பு தான் எதிர்பார்ப்புகள் கூடிய நிகழ்வு தான் நடக்குது அந்த அன்கண்டிஷனல் லவ் என்பது எந்த இடத்துலயும் நடந்ததா எனக்கு தெரியல ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு தெரிஞ்ச அளவு அன்கண்டிஷனல் லவ்னா இப்போ நான் பைக்ல போயினே இருக்கேன் ஒருத்தர் வந்து இந்த தூரம் என்ன போய் விட்டுடணும் அப்படின்னு சொல்றாங்க முகத்தையும் பார்க்க மாட்டேன் அவருடைய பேரையும் கேட்க மாட்டேன் எங்க ஏன்னா பார்த்தோம்னா நாளைக்கு இவரை எனக்கு அந்த உணர்வு வந்துடும் என்ன இவர் பண்ணல போல வரல அப்படின்னு அதனால வந்து அவர் பேரையும் கேட்க மாட்டேன் முகத்தையும் மாட்டேன் ஹெல்ப் பண்ண முடிஞ்சா ஹெல்ப் பண்ணிட்டு அவ்வளவுதான் போயிட்டு இறங்கிட்டு தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு அன்னைக்கு முடிஞ்சு முகத்தை முகத்தை பார்த்தாவே எனக்கு அந்த மாதிரி என்ன தோணிடுமோ மறுநாளுக்கு அவரை என் நாம திருப்பி கேக்குற மாதிரி ஆயிடுமோ இதுதான் அன்கண்டிஷன் லவ் இப்ப என்னுடைய அந்த பசு மாடு வந்து இருக்கிறவருன்னு வச்சிருந்தா தானே அது அன்கண்டிஷன் லவ் அந்த 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 அவரால் முடியாம போயிட்டு உடல்நல சரியில்லைனாலும் கடைசி வரும் அவர் இருக்கிறவரை பேணி காக்கிறதான அன்கண்டிஷன் லவ் அப்ப அது சமுதாயத்திலோ உறவுகளையும் நடக்கலையா மேடம் அதுக்கு நீங்க உங்களால இது எப்படி நம்ம சொல்றாங்க அன்கண்டிஷன் லவ்லோ அன்கண்டிஷன் லவ்னு சமுதாயத்துல எனக்கு அதிகம் இருக்கிற மாதிரி தெரியல இதை இதை மேம்படுத்துறதுக்கு உங்களால எதனா ஒரு வார்த்தைகள் சொல்லுங்க. ஓகே சார், ஆக்சுவலா வந்து அன்கண்டிஷனல் லவ் நீங்க நல்லா அனலைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. சொன்ன மாதிரி இன்னைக்கு சொசைட்டி ஃபுல்லா கண்டிஷனல் லவ்வா தான் இருக்கு. ஆனா அதுல என்ன ஒரு விஷயம்னா, இப்ப கணவன் மனைவி அப்படின்னு அக்ரி பண்ணிட்டு ஒரு கல்யாணம் பண்ணும் போதே அவங்கவுங்களுக்கான டியூட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த டியூட்டின்னு ஒண்ணு இருக்கு. பட் யாருமே வந்து அந்த டியூட்டிய தாண்டி வந்து உரிமைங்கிற விஷயத்துக்கு போறப்போதான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. அது அப்படியாகட்டும், இல்ல பெற்றோர் பிள்ளைங்களா இருக்கட்டும், அது எல்லாமே அப்படி போகுது. பட் நம்ம இப்ப அந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல பேசின மாதிரி என்னோட கடமை என்னவோ அதை நான் செஞ்சுட்டே இருக்கேன். மற்றது ரிசல்ட்டை நோக்கி நம்ம பெருசா எதிர்பார்க்காம நான் எங்கெல்லாம் சரியா செய்ய முடியுமோ, என்னால எதெல்லாம் சரியா செய்ய முடியுமோ அப்படின்னு சொல்லி இந்த ஆன்மீகம்னு நம்ம உள்ள வரும்போதே என்ன பண்ணிடுவோம்னா, சொசைட்டின்னு சொல்லிட்டோ இல்ல அடுத்தவங்கன்னு சொல்லிட்டோ நம்ம அது பெருசா அந்த ஆராய்ச்சிக்குள்ள போக மாட்டோம். நம்ம வரைக்கும் நாம சரியா இருப்போமா, நமக்கு அதனால வந்து துன்பமே வந்தா கூட நம்ம சரியான செயல் செய்யறோமா, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத சரியான செயல் செய்யறோமா அப்படின்னு பாத்துக்கிறதோட நம்ம வேலை முடிஞ்சுது. இப்படி யாரெல்லாம் வந்து இதுக்குள்ள தேடி வந்து தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறாங்களோ அது மூலமாதான் அவங்களோட அடுத்த வித்தும் சரியான ஒரு வளர்ப்புக்கு வரும். அதுல இருந்து அந்த சொசைட்டி மாறும் ஒன்னொன்னா. இப்போ இருக்கிறத வச்சு நாம வந்து அது இப்படி இருக்கே அப்படிங்கறத விட, ஒரு ஒருத்தரும் வந்து நாம சரியா இருக்கணும்னு அவங்கவுங்க மத்தவங்களை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம யோசிக்காம காரண காரியம் பார்க்காம என் அளவுல நான் சரியா செயல்படுறேன், நான் வந்து அன்கண்டிஷனலா இருந்துட்டு போறேன் அப்படின்னு நினைக்க நினைக்க நினைக்கதான் இது மாறும். ஆனா இப்போ வந்து எதிர்பார்ப்புலதான் வியாபாரத்தனமா தான் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறது மேக்சிமம் உண்மையா இருந்தா கூட அதுக்கு ஒரு மாற்றம் வரணும்னா அந்த இண்டிவிஜுவல் கிட்ட இருந்துதான் வரணும். இண்டிவிஜுவல் தானே சொசைட்டி ஆறுது. இப்போ ஈஸியா வந்து பாலிடிக்ஸ் அப்படி இருக்கு, கவர்மெண்ட் இப்படி இருக்கு, அதிகாரிங்க இப்படி இருக்காங்கன்ட்டு வெளியில பிளேம் பண்றதுதான் நமக்கு பழக்கமா இருக்கு. ஆனா இந்த பொலிட்டீஷியன்ஸோ இல்ல இந்த அதிகாரிகளோ நம்மள ஒருத்தங்க தானே, அவங்க எங்க இருந்தோ புதிக்கல இல்ல. அப்போ அப்போ நம்ம ஒரு ஒருத்தருமே வந்து சரியான செயலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்க 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 அன்கண்டிஷனலா செயல் வந்து இன்பத்தை துன்பத்தை கொண்டு வந்தாலும் சரியான செயல் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவை எடுக்க 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 அது ஒரு அழகான சமுதாயமா அது மாறும். அதுக்கு நாம நம்ம தான் நம்மள மாத்திக்கணும். அதுதான் சரியான ஒரு இது, செயல்ல சரியான செயலை தேர்ந்தெடுக்க முடிவுக்கு வரணும்.
சரி, ரொம்ப சரி மேடம். இதுல பாத்தீங்கன்னா இதுல பகவத்கீதையில வந்து ஒரு வாசகம் வரும், தர்மத்தை தர்மத்தை கடைபிடி தர்மத்தை நிலைநாட்டுவது உன்னுடைய வேலை அல்ல. தர்மத்தை அங்க எங்கெங்க அதர்மங்கள் நடக்குதோ அந்த இடத்துல போய் நீ தர்மத்தை நிலைநாட்டத்துக்கு முயற்சி செய்யாதே, அது உன்னுடைய பணி இல்ல. தர்மத்தை நீ கடைபிடி, நாம கடைபிடிக்கணும், அவ்வளவுதான். நீ நீ தர்மத்தை பத்தி பேசல, நீ கடைபிடி முதல்ல, அது அந்த அந்த பத்தி தானா வரும் அப்படின்ற மாதிரி தன்னை மாத்திக்கணும். பேசுறவங்க தன்னை மாத்திக்கணும். அதே போலதான் என்னுடைய இந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா பையன் எதிர்காலத்துல வயதான பையனா கடைசியில சொத்து வாங்கி இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் எதிர்காலத்துல வரத்தான் செய்யும். உடல்னா நோய் வந்து மரணத்தை தான் செய்யும். மரண காலத்துல இந்த மாதிரி நான் சொன்ன நம்பங்கள்லாம் நிகழத்தான் செய்யும். அந்த நிகழ்வுகள்ல எதிர்பாராத விதமும் அதை ஏற்றுக்கிற தன்மையை இப்போதிலிருந்தே வளர்த்து கொள்ளணும் என்ற புரிதல்ல சரி, அதெல்லாம் வந்து சமுதாயத்துல இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அந்த மனப்பான்மையை அங்க எதிர்பார்ப்பு நம்மளால எதிர்க்கவே கூடாது. அந்த இடத்துல வந்து எனக்கு பையன் நான் இந்த அளவுக்கு உனக்கு சொத்து சேர்ந்து கொடுத்தேன், என்ன எனக்கு இதெல்லாம் திருப்பி செய்யடான்ற எதிர்பார்ப்பு இப்ப கொடுக்க கூடாது. அவ்வளவுதான் என்னுடைய கடமை, என் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய கடமையை நான் செஞ்சுட்டேன், அவ்வளவுதான். எனக்கு திருப்பி செய்யணும்ன்ற எதிர்பார்ப்பு இல்லாம அந்த மனதை வளர்த்துக்கிட்டு செல்லணும் மேடம் அப்படின்னு நான் புரிஞ்சு வச்சுன்னு அதை பயன்படுத்தினேன் வரேன். இது ரைட்டா மேடம்? ஆமா சார், கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படிங்கிற அந்த சென்டென்ஸ், கடமையை செஞ்சிட்டு இருந்தாலே பலன் வந்து சரியானதா தான் வரும். ஆனா நம்ம பலனை பார்த்து கடமையில தவறு பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா பலன் நெகட்டிவா தான் வந்துட்டு இருக்கும். இது வந்து அனுபவத்துல இருந்து நம்ம கத்துக்கலாம். அதனாலதான் பலனுக்காக நம்ம எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆயிடக்கூடாது. கடமையை மட்டும் செய்யற வேலையா அவங்கவுங்க சுய தர்மம்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கவுங்க அவங்கவுங்களை மட்டுமே பார்த்து சரி பண்ணிக்கிறது ஒரு வேலையே போதும். சரி மேடம், நல்ல நல்ல பதில் மேடம். இன்னொரு கேள்வி மேடம், இப்போ குழந்தை மெச்சூர்டா வளர்ந்த குழந்தை வந்து அவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் வரும்ன்ற மாதிரி முதல்ல ஆரம்பத்துல பேசிட்டோம். அப்போ நம்ம புரிதல் பிரகாரம், நம்ம பகவத் ஐயாவுடைய புரிதல் பிரகாரம், அந்த இன்னசென்ட் ஸ்டேட் பாதிக்காம குழந்தைய மெச்சூர்டா எப்படி வளர்க்கறது என்பது பத்தி கொஞ்சம் உங்க உங்க வாயால கேக்குறதுக்கு வந்து எனக்கு ஆர்வமா இருக்கு மேடம். கொஞ்சம் டக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமான இதுதான். இருந்தாலுமே அதுலயும் இந்த அன்கண்டிஷனல் லவ் தான் பிளே பண்ணும் ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து குழந்தைய சரியானபடியா வளர்க்கணுங்கிறது தான் நம்மளோட லட்சியமா இருக்கலாம், ஆனா அதையே திணிக்க முடியாது. அப்போ அந்த குழந்தை வந்து நம்மளோட குழந்தையா இருந்தா கூட அது ஒரு தனி மனிதன். அப்போ அதுக்குன்னு ஒரு இயல்பு இருக்கு, நம்ம கிட்ட இருந்து வந்த இயல்பும் இருக்கும், அதுக்கப்புறம் அது சொசைட்டில இருந்து அது எடுத்துக்கிற இயல்பும் இருக்கும். அப்போ அந்த இயல்பை வந்து நம்ம ஒரு மூணாவது மனுஷனா இருந்து கவனிச்சோம்னா நம்ம கைட் பண்ண முடியும். ஆனா நம்ம வந்து நம்ம குழந்தை அது சரியானதுதான் செய்யணும், அதை மாத்தியே ஆகணும் அப்படின்னு நம்ம பண்ணும்போது அத குறை சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். அதோட இயல்பை நீ மோசம், நீ இப்படி, நீ அப்படின்னு கம்பேர் பண்ணி அதுக்குள்ள வந்து தன் மேலயே அது தன்னை வருத்திக்கிறதோ, கில்ட்டை கிரியேட் பண்றதோ, இல்லைன்னா அந்த கில்ட் தாங்க முடியாம கோவப்படுறதோ, அப்படியே அந்த உணர்ச்சியை தூண்டி விடுற மாதிரியே சொல்லிட்டே இருப்போம் சொற்கள். அதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா இப்படிதான் அவாய்ட் பண்ண முடியும். அது அதோட இயல்பு இப்படி இருக்கு, அந்த இயல்பை ஃபோர்ஸ்ஃபுல்லா மாத்த முடியாது. ஆனா அதுக்கு கொஞ்சம் வழிகாட்டுறதும் நம்ம கையில தான் இருக்கு, ஒரேடியா தவறி போகாம அப்படிங்கிற அந்த லைனை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா அழகா வழி நடத்திட்டே போக முடியும். அந்த லைன் புரியாம அது இப்படிதான் இருக்கணும் இல்ல இப்படிதான் பண்ணணும்னு அந்த ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணும்போது அது வேற மாதிரி போயிடும். அது அதுக்கு நல்லத குடுக்குறோம்னு சொல்லிட்டு நிறைய பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து தற்கொலை பண்றது படிப்பு விஷயத்திலயும் சரி, இல்லைன்னா ஒரு லவ் ஃபெயிலியர், இல்ல ஏதோ ஒரு தவறு பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த சொசைட்டியை விட வீட்டுக்கு பயந்துட்டே நிறைய பேர் பண்ணுவாங்க, வீட்டை அக்செப்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு. சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் குழந்தை வந்து என்ன பண்ணாலும் நாம அதை அக்செப்ட் பண்ணுவோங்கிற அந்த அன்பையும் காமிக்கணும். அதே நேரம் அதுக்கு எப்படி சொன்னா அது கைட் பண்ண முடியுங்கிறதையும் யோசிச்சு அதை ஒரு மைல்டா ஹேண்டில் பண்ணணும், ரொம்ப மெச்சோர்டா. அப்படிதான் வார்த்தைகள்ல வந்து நீ இப்படி நீ அப்படி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு முத்திரை குத்தாம
ஓகே இதை இப்படியும் பண்ணலாம் அப்படின்னு மயில் இந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பசங்களுக்கு எல்லாம் ஒரு தடவை சொன்னாலே சாப்பிட்டு சொல்ற மாதிரி இப்போ நம்ம பகவத்தையா எழுதின ஜென் கதைகள் அப்படின்ற இது மலை உச்சியை அடைவதற்கு எங்கிருந்து புறப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. கேள்வி பதில்ல பதில் என்ன சொல்றாருன்னா புறப்பட அந்த உச்சியிலிருந்தே புறப்படணும்னு சொல்றாரு. கொஞ்சம் அது புரியல மேடம். ஓகே சோ எனக்கு அந்த இது ஞாபகம் இல்ல. பட் நீங்க கேக்குற இத வச்சு எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா ஃப்ரீடம்காக தானே நம்ம வர்றோம் தேடி ஞானத்தை தேடி. ஞானமே எதுக்கு தேடுறோம்? விடுதலை வேணும், விடுதலை முக்தி அப்படின்னு எந்த வார்த்தை யூஸ் பண்ணாலும் அது வந்து ஞானம்ங்கிறதே எதுக்கு தேடுறோம்னா விடுதலை வேணும்னு தேடுறோம். ஆனா நம்ம ஏற்கனவே விடுதலையிலதான் இருந்தோம். சோ அந்த விடுதலையில இருந்து நம்ம செயல் செய்யும் போது அது வந்து சரியான செயலா அறிவு வந்து கரெக்டா வழிகாட்டப்படுது, கரெக்டா அதோட ஃபோக்கஸ் இருக்கு. பட் நம்ம விடுதலை அடையறதுக்காக நம்ம ஒரு முயற்சி பண்ணும் போது அது விடுதலைக்கு ஆப்போசிட் ஆயிடுது. சோ இது அந்த கான்ட்ரடிக்ஷன் நான் அதை அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க என்ன சொன்னீங்க, உச்சியிலிருந்து என்ன சொன்னீங்க? மலை உச்சி அடைவதற்கு எங்கிருந்து புறப்பட வேண்டும் அப்படின்றதுக்கு உச்சியிலிருந்து தான் அப்படின்றாரு சொல்றாரு பதிலும். நீங்க சொல்றதா மேடம், நீங்க சொல்றதுதான் ஃப்ரீடம் வந்து ஏற்கனவே இருக்குன்னு புரியாம தான் நம்ம அறிவை வச்சு அதை தடுத்துட்டே இருந்துட்டோம். இப்போ அறிவு வந்த பிறகுதான் கேள்வியே வருது, எங்க போச்சு ஃப்ரீடம் சொல்லிட்டு. அப்போ ஃப்ரீடம் ஏற்கனவே இருக்கு, நம்ம தான் போய் அதை வந்து தடுத்துட்டு இருந்திருக்கோம். இந்த அறிவுக்கு வேலை எங்க அப்படின்னு சரியா புரிஞ்சுக்கிறப்போ உள்ள ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறமா வெளியில செயல்படுற செயல்கள்லாம் ரொம்ப மெச்சோர்டா ரொம்ப அழகா மாறிக்கிட்டே வரும். சரி மேடம், சரி மேடம், தேங்க்யூ மேடம், நல்ல பதில் மேடம், தேங்க்யூ, மிக்க நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். பாலு சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் மேடம், முத்துலட்சுமி மேடம், உஷா மேடம், வணக்கம். பாலு பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். இப்ப அவரு கேட்டாருல்ல ராமதாஸ் சார் கேள்வி கேட்டாருல்ல, அது ரெண்டு இது மூணு இன்சிடென்ட் சொன்னாரு. ஒண்ணு வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுதுன்னு சொல்லி சொன்னாரு, அடுத்தது வந்து பசு சொன்னாரு, அடுத்தது வந்து பைக்ல இது லிஃப்ட் கொடுக்கறது சொல்லி சொல்லி சொன்னாரு. மூணு இன்சிடென்ட்டு, அதுல மூணாவது விட்டுருவோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு இருக்கு இல்லைங்களா, ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட் ஆகுறது அப்புறம் பசு, அதுல வந்து இந்த அன்கண்டிஷன் லவ்னு சொல்லி சொன்னாரு இல்லைங்களா. அது ஆக்சுவலா அதே சமயத்துல நம்ம வந்து கொஞ்சம் ப்ராக்டிகாலிட்டி பார்க்கணும் இல்லைங்களா. இப்போ ஆக்சுவலா ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னப்போ அவங்க டெஃபினட்டா வந்து ஹஸ்பண்ட் டெஃபினட்டா ஒரு மனிதா மனதில் ஃபர்ஸ்ட் எமோஷனலாகவும் அந்த சமயத்துல என்ன மைண்ட் செட் இருந்ததோ அதை வச்சுட்டு அவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நாளான பிறகு அவங்க வந்து ஃபினான்சியலா கூட கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கலாம். அது இல்லாமல் வந்து அவங்க வந்து அவங்களோட லைஃப் இல்லை அவங்க பசங்களோட லைஃப்லாம் வந்து டே டு டே டே லைஃப்லாம் வந்து லீட் பண்ணுன்னா ஃபினான்சியலா பொருளாதார ரீதியிலையும் கூட தேவைப்படும் இல்லைங்களா. அப்படி இருக்கப்ப ஆக்சுவலா வந்து அந்த தண்டை வந்து ப்ராக்டிகாலிட்டி பார்க்கணும். அதே சமயத்துல வந்து சப்போஸ் அவங்க வந்து அது மாதிரி இவ்வளோ ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னு நினைக்கிறப்போ அந்த தண்டை வந்து லவ் போயிடுதுன்னு அர்த்தமா இல்லை அன்கண்டிஷன் லவ் இல்லைன்னு அர்த்தமா ஒண்ணு. ரெண்டாவது வந்து அந்த பசு பத்தி சொன்னாரு இல்லைங்களா. பசு வந்து ஆக்சுவலா வந்து இருக்கலாம், ஃபர்ஸ்ட் வந்து காருண்யம் சொல்லுவாங்க, பசு மேல வந்து அன்பு இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் ஆன பிறகு அந்த பசு வந்து இதான பிறகு அதுவே கூட அவங்க வந்து டே டு டே லைஃப்க்கு வந்து இடைஞ்சலா இருக்கும். ஸோ சப்போஸ் அதை வந்து இது இறைச்சி கொடுத்துறதோ இல்லை எதுக்காச்சும் கொடுத்துட்டாக்கா அந்த தண்டை வந்து அன்கண்டிஷன் லவ் இல்லைன்னு ஆயிடுமா இல்லைனாக்கா அங்க கண்டிஷன் அங்க லவ் இருக்குன்னு அர்த்தம் ஆயிடுமா, அது எப்படி மேடம் அது? ஏன்னா அன்கண்டிஷன் லவ் அன்கண்டிஷன் லவ்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம்னாக்கா மற்றவங்ககிட்ட இருந்து அதிகமா எதிர்பார்க்கறோம், இல்லை நம்மளே கூட வந்து ஒரு ஒரு ப்ராக்டிகாலிட்டியே இல்லாம ஒரு யதார்த்தமே இல்லாம எல்லாத்துலயுமே பிசியாலஜிக்கல் உழைப்பு நீடு அப்புறம் வந்து எக்கனாமிக்கலி அதெல்லாம் கூட இது பண்ணாம என்ன பண்றோம்ல. புரிஞ்சிச்சு சார்.
ஆக்சுவலா நீங்க சொல்ற இந்த பிராக்டிகாலிட்டி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து செல்ஃபிஷ்னஸ் சார். எப்படி பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு அந்த மாடு விஷயம் இருக்கட்டும், அந்த மாடு வந்து ரொம்ப துன்பப்படுது நோய் வந்து, அதால சர்வைவே ஆக முடியலன்னா அத மர்சி கில்லிங்ற ஒரு கேட்டகரியில எடுத்துட்டு வரலாம். ஆனா அந்த மாட்டால எனக்கு பிரயோஜனம் இல்ல அப்படிங்கிறப்போ அது செல்ஃபிஷ் கேட்டகரியில வந்துடும். அதே மாதிரிதான் மனுஷனுக்கும், புருஷன் வந்து எல்லா சொத்தையும் வித்து காப்பாத்தினதுக்கு அப்புறமா அந்த புருஷனுக்கு திருப்பி சொத்து சம்பாதிக்க முடிஞ்சா அதே இது பெரிய விஷயமா இருக்கு. இல்ல அவனால இருந்த சொத்தும் போச்சு இதுவும் போச்சுன்னா அப்ப அங்க செல்ஃபிஷ்னஸ் வந்துடுது. சோ அந்த இடத்துல எப்போ செல்ஃபிஷ்னஸ் பிரயோஜனம் வருதோ அப்பவே வந்து அது லவ்வா இல்ல. பட் என்னன்னா, அப்படி ஒரு சேவை பண்றவங்க வந்து ஒரு சலிப்பு தட்டும், ஒரு அலுப்பு வரும், அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. கண்டிப்பா வந்து அடுத்தவங்களுக்கும் சேர்த்து செய்யறப்ப கஷ்டமா இருக்கும், அது பிரச்சனை இல்ல. ஆனா அதனால வந்து இவன் எப்போ செத்து போவான், இல்ல இது எப்போ கொல்லலாம் அப்படின்னு நம்ம பிரயோஜனத்துக்காக மத்தவங்களை யூஸ் பண்றோங்கிறப்போ அது வந்து செல்ஃபிஷ் லவ் ஆயிடுது. அதுதான் இன்னைக்கு இருக்கு. உண்மையாவே வந்து நம்ம பிரயோஜனத்துக்காக மத்தவங்க தேவை இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேட்டஸ்க்கு எடுத்துட்டு போகாம எங்கெங்க நமக்கு பிரயோஜனம் இருக்கோ அந்த உறவுகள் எல்லாம் ஈர்த்துக்கிறது, அதையெல்லாம் ஹோல்ட் பண்றதுங்கிற இதைத்தான் அவர் வந்து கண்டிஷனல் லவ்னு சொன்னாரு. இல்ல மேடம், இப்ப இந்த கேஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, சப்போஸ் அவங்க வந்து பினான்சியலி வெல்தா இருக்காங்க வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் சொத்து வித்து பண்ணாங்க, அதுக்கப்புறமும் இன்னும் சொத்து இருக்கு, அவர் இன்னும் முடியல, அவருக்கு யாராச்சும் ஒருத்தர் பணிவிடை பண்ண வேண்டியிருக்கு, அதே சமயத்துல அவங்க ஃபேமிலியும் இது வெல்தியா இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அப்ப என்ன செய்ய போறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு நர்ஸ் வச்சுக்குவாங்க, கேர்டேக்கர் மாதிரி வச்சுக்குவாங்க, அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து இவங்களை வந்து கொஞ்சம் ஹாப்பி லைஃப் லீட் பண்ணுவாங்க, நார்மல் இது பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலா அவங்களுக்கே பேசிக்கே இவங்க லைஃபே லீட் பண்றதுக்கு பணம் இல்லைன்னா, அந்த சமயத்துல வந்து அவங்க வந்து நர்ஸ் வைக்கிறதுக்கு முடியலன்னா இவங்க எங்கேயாச்சும் போய் வேலை செய்ய வேண்டியிருக்கும், இல்ல பொருள் ஈட்ட வேண்டியிருக்கும். அப்படி இருக்கப்ப வந்து அந்த தண்டை வந்து சப்போஸ் அவங்க அந்த எண்ணம் வந்ததுனாக்கா அது வந்து எப்படி செல்ஃபிஷ்னு சொல்ல முடியும், ஒரு பிராக்டிகாலிட்டி என்னதான் எண்ணம் வந்து அதுதானே சார். சலிப்பு வரலாம், அலுப்பு வரலாம், அதை நம்ம குறை சொல்லல. ஆனா அந்த பர்சன் கிட்டயே நீ இருக்கிறியே, நீ செத்து போனதுனாலதான் சொல்றது. எப்பவுமே நமக்கே நம்ம ரொம்ப வேலை செய்யும் போதே நமக்கு அலுப்பு வருது, ஒரு டயர்ட்னஸ் வருது, அது பிரச்சனை இல்ல. பட் அதை தாண்டி வந்து எல்லாமே வந்து எனக்கு இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிச்சு பொருட்களையும் குவிச்சுக்கிறதோ இல்ல உறவு முறைகளையும் சேர்த்துக்கிறதுலதான் அந்த இடத்துல செல்ஃபிஷ்னஸ் இருக்கு. இப்ப லவ்ங்கிறப்போ நீ உன்னால எனக்கு பிரயோஜனம் இல்லாட்டா கூட எனக்கு அது கடமைனா நான் அதை செய்வேன் அப்படிங்கறது வந்து நிஜமாவே அந்த இடத்துல அது அன்பாயிடுது. அது அப்படிதான் சொல்லலாம். இல்ல மேடம், எனக்கு அன்புலாம் இருக்குது, பட் ஆக்சுவலா எனக்கு வந்து பொருளாதார ரீதியா வந்து என்னையும் காப்பாத்திக்கணும், பசங்களையும் காப்பாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வரும் இல்லீங்களா. அது ஒண்ணு, ஆனா நீங்க சொன்னது கரெக்ட், அவரு எடுத்த மூஞ்சில எடுத்த மாதிரி வந்து போவேண்டாம் சார். எப்பவுமே நம்ம நமக்கு மட்டும் நம்ம பாத்துக்கலாம், நமக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்தா நம்ம வந்து நம்ம எப்படி இருக்கோம். இல்ல நான் எதுவும் இது கமெண்ட் பண்ணல மேடம், டவுட் தான் கிளியர் பண்ணிக்கிறேன். இல்ல அதான் இன்சிடென்ட், என்னுடைய ஒபினியன்ல சொல்லவே இல்லை நான். அதான் இன்சிடென்ட்டுக்குள்ள போனோம்னா அது சுத்தி விட்டுட்டே இருக்கும். நம்ம லேர்ன் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, அன்கண்டிஷனல் லவ்னா ரொம்ப ஒரு பிரயோஜனம், மனுஷன்னாலே யூட்டிலிட்டேரியன் தான் சொல்லுவோம். பட் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில தான் அதை தாண்டி நம்மளால யோசிக்க முடியும். எப்போ வந்து இன்ப துன்ப அனுபவத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லையோ அப்பவே நம்மளால தான் வந்து கடமையை சிறப்பா செய்ய முடியும். ஸோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம பார்த்துக்கணும். ஓகே தேங்க்ஸ் மேடம். ஓகே சார். உஷா உங்களுக்கு டைம் ஆச்சு. சார்பிலும் முத்துலட்சுமிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி முத்துலட்சுமி. நன்றி உஷா. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.